வணக்கம் மக்களே, 100 நாள் வேலையில் சம்பளம் தமிழக அரசு வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய 100 நாள் வேலை சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்கள் உடனுக்குன்னே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், அதாவது 100 நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை பொறுத்த வரைக்கும், 100 நாள் வேலை அப்படின்னு சொல்றதை விட ஊழல்கள் நிறைந்த வேலை அப்படின்னே கூட சொல்லலாம். என்ன காரணம், 100 நாள் வேலையில் தான் அதிகப்படியான ஊழல்கள் நிறைந்திருந்து நடந்திருக்குது அப்படிங்கிற தகவல் உங்க அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு தகவல் தான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்மளுக்கு சம்பளம் எவ்வளவு, ஒரு நாளைக்கு 294 ரூபாய் சம்பளம், ஆனா கைக்கு வர்றது எவ்வளவு வருது, 220 ரூபாய், 230 ரூபாய், அவ்வளவுதான் வருது. அதிகபட்சமாக 250 ரூபாய் வரைக்கும் வந்துகிட்டு, இதே தமிழகத்துல திருச்சி மாவட்டத்தில் முதலமைச்சர் சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய அந்த வேலையிலே 285 ரூபாய் சம்பளமாக வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி செய்தியாளர் சந்திப்பிலே 100 நாள் வேலை செய்யக்கூடிய பெண்மணி அவர்கள் சொன்னாங்க. அப்ப அங்க மட்டும் எப்படி 285, நம்மளுக்கு மட்டும் எப்படி 230? அப்ப அந்த பணம் எங்கே போகிறது? தமிழக அரசு கொடுக்கலையா, அல்லது தமிழக அரசு கொடுத்து இடையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அப்படியே ஊராட்சி நிர்வாகங்கள், யூனியன் அலுவலகங்கள், தாலுகா அலுவலகங்கள், இந்த மாதிரி அவர்கள் புறம் கொஞ்சம் கொஞ்சமா பங்கிட்டுக் கொள்கிறார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் அந்த பணம் எங்கே போகிறது அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அந்த 100 நாள் வேலையை பொறுத்த வரைக்குமே இந்த ஜனவரி மாதத்திலிருந்து 300 ரூபாய் சம்பளம் அப்படின்னு தமிழக அரசு அதிரடியான அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. ஆனா டிசம்பர் மாதம் நவம்பர் மாதங்களை செஞ்ச சம்பளமானது இன்ன வரைக்கும் ஏற்றம் செய்யப்படல. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அது தீபாவளி பண்டிகை அப்போ நம்மளுக்கு வந்து சம்பளம் வந்து பார்த்தீங்களா, அந்த சம்பளமே நமது தமிழக அரசின் சார்பாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசு கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய்க்கு மேல இன்னும் தமிழக அரசுக்கு இந்த 100 நாள் வேலையை கொடுக்காம பாக்கி வச்சிருக்காங்க. அப்படிங்கிற சூழ்நிலையில தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவுக்கு தான் உதவிகள் பண்ண முடியும் அப்படின்னு, அதுல முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை குறை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, தீபாவளி பண்டிகை வருது அப்படின்னு சொல்லி 2 முறை கடிதம் எழுதினார், அங்கிருந்து பணம் வரல அப்படின்னு தமிழக கஜானாவில் இருந்து பணத்தை எடுத்து மக்கள் அனைவருக்கும் வங்கி கணக்கிலே செலுத்தினார், அதுல வந்து அவரை குறை சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை 100 நாள் வேலையில் இந்த மாதிரி பிரச்சனைகள், அதாவது ஆள்மாறாட்ட பிரச்சனைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு, அதன் மூலம் ஊழல்கள் நிறைய நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட மத்திய அரசு அதற்குரிய தற்போது முழு வீச்சில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் வரும் ஏப்ரல் மே மாதம் வாக்குல கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன் லான்ச் செய்யப்படும். அது மட்டுமல்லாமல் பல்வேறு விதமான மாற்றங்கள் செய்ய போறாங்க. அதனால் முதன் மாற்றமாகத்தான் ஆதார் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டத்தை உருவாக்கினாங்க. ஆதார் கார்டு பிளஸ் வந்து வங்கி கணக்கு புத்தகம் ரெண்டும் இணைக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் சம்பளமானது கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அதிரடியான உத்தரவு போட்டாங்க. இதனால வந்து பல மோசடிகள் குறைய வாய்ப்புகள் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப இறந்து போன நபர்களோ அல்லது இல்லாத இருக்கக்கூடிய வேறொரு நபர்கள் வங்கி கணக்கில் வந்து 100 நாள் வேலைக்குரிய சம்பளமானது செலுத்தப்பட்டு, அப்ப இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஆதார் கார்டு டெப்த் ஆயிரும், கண்டிப்பா முடிஞ்சு போயிரு, அப்படிங்கிறப்ப அவங்களுடைய வங்கி கணக்கு செல்லுபடி ஆகாது. அதை கவர்மெண்ட் தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்காண்டிதான் தற்போது திட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்கு. நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, இறந்து போன பெண்களுடைய ஆதார் அட்டை, அதாவது இறந்து போன பெண்களுடைய வங்கி கணக்கிலும் சரி 100 நாள் வேலை சம்பளமானது ஏற்றம் செய்யப்பட்டு வந்தது அப்படிங்கிற தகவல் உங்க அனைவருக்கும் தெரியும். கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடுவீ மறந்துடாதீங்க.